இன்னைக்கு நாம இயக்குனர் மனோஜ் பீதா இயக்கத்துல சந்தானம் மற்றும் ரியா நடித்து வெளியான ஏஜென்ட் கண்ணாயிரம் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். 2019 ஆண்டு தெலுங்கில் வெளியான ஏஜென்ட் ஸ்ரீ வத்சவா படத்தை ரீமேக் செய்ய சந்தானத்தை வைத்து முயற்சி எடுத்திருக்காங்க. கிராமத்தில் ஜமீன்தாரான குரு சோமசுந்தரத்திற்கும் இந்துமதிக்கும் குழந்தையா பிறக்கிறாரு சந்தானம். இந்துமதிய ஜமீன்தார் திருமணம் செய்து கொள்ளாத காரணத்தால் சிறு வயதில் இருந்தே சந்தானமும் அவரது தாயும் பல அவமானங்களை சந்தித்து வருகின்றனர். குரு சோமசுந்தரத்தின் முதல் மனைவியும் அவரது மகன்களும் சந்தானத்தையும் அவரது தாயையும் எப்பொழுதும் அவமானப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். நகரில் நடக்கும் சிறு சிறு தவறுகளை கண்டுபிடிக்கும் டிடெக்டிவாக வரும் சந்தானம் தன் பத்திரிகையாளர் நண்பனின் உதவியால் சில குற்றங்களை கண்டுபிடிக்கிறார். பெரிய டிடெக்டிவாக மாற வேண்டும் என்ற ஆசையில் இருந்த சந்தானம் தன்னுடைய தாயின் மரண செய்தி அறிந்து ஊருக்கு கிளம்புகிறார். ஊருக்கு செல்வதற்குள் அவருடைய தாயின் இறுதி சடங்கை சந்தானம் இல்லாமல் செய்து முடித்து விடுகின்றனர். அதன் பின்னர் தந்தை ஜமீன்தாரின் சொத்தில் இரண்டு மனைவிக்கும் பங்கு இருப்பதால் இவரும் அதற்காக அந்த கிராமத்தில் தங்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. இவர் அக்கிராமத்தில் தங்கியிருந்த சமயம் திடீர் திடீர் என பல மர்ம மரணங்கள் நடக்கிறது. இங்கு தங்கியிருக்கும் சந்தானம் இதனை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறார். இந்த கேஸை கையில் எடுத்து துப்பறியும் சந்தானத்தை திசை திருப்பிவிட எதிரிகள் பல முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். இதனால் எதிரியின் வலையில் சிக்கும் சந்தானம் அதிலிருந்து மீண்டு வந்தாரா, இந்த மரணங்களுக்கான காரணம் யார், மர்ம மரணங்களை சந்தானம் எப்படி கண்டுபிடிக்கிறார் என்பதே படத்தின் மீதி கதை. இந்த படம் தெலுங்கு பொறுத்த வரைக்கும் முதல் 40 நிமிஷம் ஸ்லோவா போகும். ஆனா இன்ட்ரோலுக்கு அப்புறம் படம் படுவேகம் எடுக்கும். ஆனா தமிழ்ல அதை ரீமேக் செய்யும் போது சிறு சிறு மாற்றங்கள் செய்யறதா சொல்லி இந்த படத்தோட வேகத்தை மொத்தமா குறைச்சிட்டாங்க. இந்த படத்துல வர காமெடி நமக்கு சலிப்பை தான் ஏற்படுத்துது. காமெடி கதாபாத்திரத்தில் வரும் குக்வித் கோமாளி புகழ், இது சீமாங்கிறதையே மறந்து விஜய் டிவி போல காமெடி செஞ்சு நம்மளை வெறுப்பின் உச்சத்துக்கு கொண்டு போறாரு. உண்மையிலே இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் தேனி ஈஸ்வர பாராட்டியே ஆகணுங்க. அடுத்ததா இந்த படத்தோட இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா, அவரோட இசையில தான் இந்த படம் த்ரில்லர் படங்கிறதே நம்மளை அங்கங்க ஞாபகப்படுத்துது. ஏஜென்ட் கண்ணாயிரம் படத்தோட இயக்குனர் மனோஜ் பீதா இந்த கதைக்கு சந்தானத்தை எப்படி தேர்வு செய்தார் என்பது ஆச்சரியமாகவே இருக்கிறது. தெலுங்குல ஹிட்டான இந்த படத்தை தமிழ்ல எடுக்கிறேன்னு சொல்லி சந்தானத்தை பலிகடவாக்கியிருக்கிறார் இயக்குனர். மொத்தத்தில் இந்த படம் சந்தானத்தின் ரசிகர்களையும் சரி பார்வையாளர்களையும் சரி அவர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யவில்லை.